ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த சேனல் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அல் குர்சூக் பார்த்தாங்க. இப்போ இந்த முழுமையாக நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போட்டுக்கிறது எழுதுகிற அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக விளங்க வரும். இப்போ நம்ம பார்க்குறது அல் குர்சூக். அதை சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏரியாவுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது அமேசிங் ஸ்பாட்டுங்க. அந்த ஏரியாக்கள் நல்லா அருமையாக இருக்கிறது தான் பார்க்குறீங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் நான் எனக்கு எடுக்க சொல்லி அந்தளவுக்கு ஒரு நல்ல அருமையான ஸ்பாட். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு அல்குர் கார்னிச் பீச், அது சரௌண்டிங் உள்ள ஏரியா தான் இது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சூக், அதோடைய சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி, சுருக்கமான ஒரு வரலாற்றை தான் இப்போ நான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ நமக்கு சூக்கு வக்கீஃப் வந்து டோஹாலையும் இருக்குது, வக்கரா, இப்போ நம்ம அல்குர்லேயும் இருக்குது. ஆக்சுவலி இந்த சூக்குன்ற வார்த்தை, அந்த எழுத்து வந்து நமக்கு அரபு எழுத்து, அரபு மொழி. ஆக்சுவலி இந்த சூக்குன்ற நம்ம ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாவே நமக்கு அதுக்குரிய விடை கிடைக்கும். அது நமக்கு நம்ம மொழியில் சொல்லணும்னா சந்தை, பஜார், வர்த்தக ஒன்று கூடல், மார்க்கெட். இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம், அது தான் அதுக்கு அர்த்தம் அந்த சூக்குன்னு வரும். இந்த சூக் பாரம்பரிய ஆடைகள், மசாலா பொருட்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் நினைவு பொருட்களை விற்பனை செய்கின்றது. இந்த அசல் கட்டிடம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் பாரம்பரியம் கத்தார் கட்டிடக்கலை பாணியில் உள்ளது. இந்த சூக் சுற்றுலா தலமாகவும் வரவுகளை பார்ப்பவர்களை கவரும் வண்ணமாகவும் அமைந்துள்ளது. சூக் பல குறுகிய சந்தைகளை உள்ளடக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் அதுதான் பார்க்குறீங்க. ஒரு குறுகிய சந்தைகளை உள்ளடக்கிய சின்ன சின்ன கடைகளாக இருக்கும். ஆமாம், அதுதான் நீங்கள் இப்போ பாருங்கள். இது வர்த்தக நடவடிக்கை பயன்படுத்துவதால் சந்தையாக இருந்ததால் இது கடல் படகுகள், கடல் பக்கத்திலே தான் நமக்கு அந்த சூக்கும் இருக்குது. அது இப்போ அணுகிறதுக்கு தான் அந்த கடல் கரையை ஒட்டியே அமைந்திருக்கு. இதில் கால்நடை பொருட்கள் வர்த்தகம் செய்யும் ஒரு கூடும் இடமாகவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய அமைப்பு, அதனுடைய பராமரிப்பு தான் அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இருந்த எந்த அமைப்பில் இருந்துச்சோ மெமரபிள், அந்த நினைவுக்காக அந்த கட்டிடங்கத்தை அந்த மாதிரியாக வடிவமைச்சு இன்னும் சூக்கு வக்கீஃப் வந்து சுற்றுலா தலமாகவும் இது இருக்குது. இப்போ நிறைய சுற்றுலா தலங்கள் வர சொல்ல அந்த இடத்தையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி கைவினை பொருட்கள், கையால் செஞ்ச அந்த பாதையும் அதை நீங்கள் பார்க்குறீங்க. கைவினை பொருட்களும் என்ன பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, இது ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன், ஒரு குறுகிய வரலாற்றும் சொல்லியிருக்கேன். அது சொன்னால் ரொம்ப நீண்ட சொல்லிக்கிட்டே போகலாம் அதனுடைய வரலாறுகள். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அங்கே அந்த இடத்துல சூக்கில் விற்பனை செய்யக்கூடிய பிரெட்ஸ், பறவைகள். அனைத்தும் தத்ரூபமாக எடுக்கப்பட்ட வீடியோங்க, மிஸ் பண்ணாதங்க. வாங்க பார்க்கலாம்.
ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த சூக்குடைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பறவைகள் பார்த்ததில் உங்களுக்கு கண்டிப்பாக பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டேக் கேர், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.